நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி ஷாப் புதுசாக வர போகிறோம், மிஸ்ட்ரி ஷாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆகிற ஒரு க்ளோவெல்லாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன் வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் கட்டடிச்சுட்டு தான் தெரியுதுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஒஸ்ட் ஃபீலிங் தான். ஆனால் என்ன, உங்கள் ஸ்டடிஸ்க்காக நீங்கள் போய் தான் ஆகணும். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான், எனக்கு ஆன்லைன் கிளாஸே அவ்வளோ ஒரு கோவம் வருது. உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் என்ன பண்ண போகிறீங்களோ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்கு அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். அது வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான், 20% பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 நாளில் வரணும், இல்லைன்னா அடுத்து அவ்வளோதான், மிஸ்ட்ரி ஷாப்பு டிஸ்கவுண்ட் இவண்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் இந்த ஒரு பன்னி மிஸ்ட்ரி ஷாப் இருக்கலாம், இந்த ஒரு பன்னி மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம வைரலாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டரோட ஈவெண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆக போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா வராது, ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே நடுவில் பார்த்தீங்கன்னா அது நினைப்பா இன்றைக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிடுவோம், ஓகேங்களா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ், எல்லோரும் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்துருக்கேன். யா என்ன இந்தியாக்கா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இந்தியாக்கெலாம் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட லைவ். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்ஃபார்ம் பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு, அந்த ஒரு வெப்பன் ரயில் கார்டு அண்ட் பங்களாதேஷோட டேட்டு வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். மித்தபடி பார்க்க வேண்டாம், ஓகேங்களா. ரொம்ப சின்ன வாட்சிங் தான், அதனால் நம்மளுக்கு பார்க்காமலே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் தான், யூஇசட்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு. இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது, ஓகேங்களா. இந்த கன்று பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டி பிஸ்டல் மாதிரி இருக்குது, ஆனால் இது எஸ்எம்ஜி கன்னா என்ன இதோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்டல் மாதிரி தான் இருந்தது, அதே எஸ்எம்ஜி கன்றுன்னு நம்ம பயிலுவா, இதை எஸ்எம்ஜி கன்று நம்ப மாட்டாங்களா. அடுத்த அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கேட்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவல்யூஷன் கன் வந்திருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உருமாறும்ல அந்த மாதிரி கன் வந்திருக்கு. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கலாம். அந்த மாதிரி கன் வந்திருக்கு, ட்ரெஸ் வந்துருக்கு. ஆனால் க்ளோவால் வந்து பார்த்துருக்கீங்களா, அப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எடிட்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு செய்கை செஞ்சு வச்சுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோவாலுக்குலாம் எவல்யூஷன் க்ளோவாலாம் ஃபஸ்ட் லெவலில் எப்படி இருக்குமா, ரெண்டாவது லெவலில் இருக்குமா, க்ளோவாலுக்கு என்னடா, க்ளோவாலுக்கு என்ன டேமேஜாக டபுள் கூட்ட போகிறீங்க, ரொம்ப அடி வாங்குறது அந்த மாதிரியாடா கூட்ட போகிறீங்க, ஏன்டா அப்படி பண்ணுதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இப்படி போய்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் தான் பார்த்தீங்கன்னா எடிக்டிங். ஆனால் எடிக்டிங்கை பற்றி சொல்ல வேண்டாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க எடிக்டிங். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் தான், ஓகேங்களா. ஆனால் அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்தே அவனே. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கைலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம பயிலுங்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதனது லஞ்ச் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரோட சாப்பாட்டும் வாங்கி பார்த்தீங்கன்னா கலந்து போட்டு அடிப்பீங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட் போகுது, அட்டாக் அண்ட் டைட்டன் ஈவெண்ட் போகுது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கைலரும் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாயில் நுழைய மட்டுக்க இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக வரும், வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட க்ளோவால் லூட் பாக்ஸு கெர்னேடு அந்த கன்னு ஸ்கின்னை வந்து தூக்கிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேட் பாக்ஸில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குங்க, எமௌண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தால் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு பார்க்கும். ஆனால் அந்த எமௌண்ட் மட்டும் தான் அதில் ஒருத்து. மற்றபடி இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டே இல்லை. அண்ட் அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து போயிடலாம், ஓகேங்களா. அண்ட் இந்த ஒரு பண்டில் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்டரில் வரப்போகிற பண்டில் தான். சிங்கப்பூர் சர்வரில் பார்த்தீங்கன்னா இது என்னதான் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் டெய்லி போட்டு ஒரு பண்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பண்டில் கொடுக்காமல் இந்த பண்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதே கொடுத்துருக்கலாம், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது இந்த ஈஸ்டருக்குள்ள ஒரு ஈஸ்டர் பேஸ்டான ஒரு பண்டில் தான், எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டிலும் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஆன்சர்னு சொன்னோன்னு தான் வருது, இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஏன்டா ஆன்சர்ஸ்லாம் ரிலேட்டாக போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து ஒன்று தருவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா காலையில் போட முடியல. காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் தான் வரேன், அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல. ஓகே, இன்னைக்கான ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம்.
என்ன அப்புறம் நீ பாட்டுக்கு டெய்லி ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா குறிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரெடீம் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு நாள் ரெடீம் பண்ணுற மாதிரி வந்துடும். அண்ட் 30 டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்கை வந்து முடிச்சிருவோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 32 டோக்கன் இருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 கொஸ்டின் தான். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனல். அண்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பங்களாதேஷோட டாபிக் வந்து இனிமேல் வராது, இந்தியாவோட டாபிக் தான் பார்த்திங்கன்னா 21 வரை இருக்குது. அண்ட் இந்தியா தான் பார்த்திங்கன்னா இனிமேல் இருக்கும். அண்ட் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ஃபைனல். அண்ட் ஃபைனல் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, சும்மா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. எவ்வளோ லைவ் வாட்சிங் தான் வரணும், வெறும் 15,000 தான். அது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது பிறந்தது அந்த ஒரு ஸ்கேட் போர்டு, அந்த ஒரு பங்களாதேஷோட டேட்டூ, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர் வந்து தந்துருவாங்க. அண்ட் இன்றைக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். அண்ட் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா அது பேர் என்னப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்மாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு இதுக்குள்ளே பேர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவ்வளோதான். பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டீம் டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் க்ளைம் பண்ணிக்கிடுவேன். நானே இப்போ பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வரேன். கேம் பிளே பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கேமே பார்த்திங்கன்னா இப்போ விளையாடுறது கிடையாது. ஃபஸ்ட் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா டீம் டி ஸ்போர்ட்ஸ் அதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு. அண்ட் ரெண்டாவது ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 4 ஓகேங்களா, 4. அடுத்து பார்த்திங்கன்னா 3வதுக்கு 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க, புரியலன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி சாரி அது வந்து பேக்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே பாய், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.